வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் 24/2/2020 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, ஜெனிவா சமர் இன்று ஆரம்பம், கடும் அதிருப்தியை வெளியிடவுள்ள மிச்சல் குட்ரஸ் 26ஆம் தேதி தினேசின் அறிவிப்பு என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 43ஆவது கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை காலை ஜெனீவாவில் ஆரம்பமாகின்றது. எதிர்வரும் மார்ச் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கை தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ளது. அதேவேளை 30 கீழ் 1 என்ற பிரேரணைக்கான அனுசரணையில் இருந்து விலகுவதாக இலங்கையின் சார்பில் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன இம்முறை கூட்டத்தொடரில் அறிவிக்கவுள்ளார். இம்முறை கூட்டத்தொடர் தொடர்பில் அரசாங்க தூதுக்குழுவினர், தமிழ் மக்களின் பிரதிநிதிகள், பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினர் பங்கேற்க உள்ளனர். இன்றைய ஆரம்ப அமர்வில் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் மற்றும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சிலட் ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். இதன்போது இலங்கை குறித்தும் பிரஸ்தாபிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பிரேரணை விடயத்தில் கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இது இவ்வாறிருக்க 30 கீழ் 1 பிரேரணை அனுசரணையில் இருந்து இலங்கை விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் இம்முறை கூட்டத்தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி மற்றும் ஒரு செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் விசாரணைகளை துரிதப்படுத்த தேசிய உளவுத்துறை பிரதானியின் கீழ் செயலணி என்ற தலைப்பில் செய்தியொன்று பிரசுரமாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறன்று இலங்கையில் இடம்பெற்ற தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் குறித்து சிஐடி எனப்படும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இடம்பெறும் விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஆராயவும் அவ்விசாரணைகளை துரிதப்படுத்தவும் விசேட செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் தொடர்பிலான உண்மை தகவல்களை அடையாளம் காணல், உண்மை தகவல்களை சேகரித்தல், புதிய தகவல்கள் சாட்சிகளை சேகரிப்பதன் ஊடாக தாக்குதலுடன் தொடர்புடைய அடிப்படைவாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதை நோக்காக கொண்டு இந்த செயலணி உருவாக்கப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன கூறியிருக்கிறார். தேசிய உளவுத்துறை பிரதானி மேஜர் ஜெனரல் ஜஹத் அல்விஸின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயலணியில் 6 பேர் உள்வாங்கப்பட்டுள்ளனர். மேஜர் ஜெனரல் ஜஹத் அல்விஸுக்கு மேலதிகமாக இக்குழுவில் அங்கம் வகிக்கும் ஏனைய 5 பேரும் உளவுத்துறையில் பிரதான அதிகாரிகளாக திகழ்பவர்கள் என பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, அனுசரணையில் இருந்து விலகுவதை பேரவை தலைவரிடம் அறிவித்தார் ரவிநாத ஆரியசிங்க என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. ஜெனீவாவில் இன்று ஆரம்பமாக இருக்கும் மனித உரிமைகள் பேரவையின் 43ஆவது அமர்வுக்கு முன்னதாக 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 30 கீழ் 1 தீர்மானத்திற்கு வழங்கிய இணை அனுசரணையை இலங்கை அரசாங்கம் திரும்ப பெறுவதற்கான தீர்மானம் இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய குழு கூட்டம் நேற்று கிளிநொச்சியில் தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை அரசு ஐநா தீர்மானங்களிலிருந்து வெளியேறுவது தொடர்பில் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கைக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஒதுக்கப்பட்ட நேரத்தில் இலங்கை அரசின் சார்பில் செல்லும் தினேஷ் குணவர்தன குறித்த தீர்மானத்திலிருந்து விலகுவதாக அறிவிக்கவுள்ளார். இலங்கை குறித்த தீர்மானத்திலிருந்து விலகும் என்பது ஏற்கனவே அறிவித்த ஒன்றாகும். ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அவர்களின் செயற்பாடுகள் தொடர்பில்
நாம் அவதானித்து வருகிறோம். இந்த நிலையில் மனித உரிமைகள் பேரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களிலிருந்து இலங்கை வெளியேறும் நிலையில் எவ்வாறான விடயங்களை முன்னெடுப்பது என்பது தொடர்பில் மத்திய குழு கூட்டத்தில் இன்று முடிவினை ஏகமனதாக எடுத்திருந்தோம். ஐநா மனித உரிமை பேரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தினை இலங்கை அரசு மீறுகின்றமையை தமிழரசு கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதேவேளை இலங்கை குறித்த தீர்மானங்களிலிருந்து விலகினாலும் மனித உரிமைகள் பேரவையினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அது தவிர்ந்து வேறு வழிகளையும் கையாள வேண்டும் எனவும் கோருவதான தீர்மானத்தினை இன்று நாம் எடுத்துள்ளோம் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி மற்றும் ஒரு செய்தியாக, மனித உரிமை ஆணையாளரை சந்திக்க உள்ள அமைச்சர் தினேஷ் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 43rd கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக நாளை ஜெனீவா வரவுள்ள வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சலட்டை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக அந்த செய்தி குறிப்பிட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி மற்றும் ஒரு செய்தியாக, அரசாங்கமே வாபஸ் பெற்றது, நாம் தோற்கடிக்கவில்லை, ஐக்கிய தேசிய கட்சி கூறுகிறது என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கை தேவையான நிதியை பெற்றுக்கொள்ளும் அரசாங்கத்தின் பிரேரணைக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்தோம் என்றாலும் அரசாங்கம் கணக்கறிக்கையை சமர்ப்பிக்காமல் வாபஸ் பெற்றுக் கொண்டது, மாறாக நாங்கள் தோற்கடிக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் கடன் செலுத்துவதற்கும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கும் நிறைவேற்றுவதற்கும் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவிருந்த இடைக்கால கணக்கறிக்கைக்கு எதிர்கட்சி ஆதரவு அளிக்க மறுத்ததாக அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நல்லாட்சி அரசாங்கத்தின் 100 நாட்களில் பாராளுமன்றத்தில் 45 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பொருட்களின் விலைகளை குறைத்தோம், அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தோம், 3/2 பெரும்பான்மை பெற்றுக்கொண்டு 19 திருத்தத்தை மேற்கொண்டோம், முறையான முகாமைத்துவம் ஒன்று இருந்தால்தான் இதனை எங்களால் மேற்கொள்ள முடியுமாக இருந்தது, ஆனால் இந்த அரசாங்கத்தில் 100 நாட்களில் பொருட்களின் விலை 100% அதிகரித்துள்ளது, நாங்கள் தொழில் பெற்றுக் கொடுத்த 1000கணக்கானவர்களின் தொழில் இல்லாமலாகி இருக்கின்றது எனவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவை இன்றைய நாளில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக, ஜெனீவா கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம், முதல் வாரத்திலேயே இலங்கை விவகாரம், புதன்காலை தினேஷ் உரை, வியாழன் உயர்ஸ்தானிகர் அறிக்கை, 5 பிரதான நாடுகளின் எழுத்து மூலமான பதிலறிக்கை தயார் என்று சிறிய தலையங்கங்களுடன் அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 43rd கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை விவகாரமும் இம்முறை முதல் வாரத்திலேயே சூடு பிடிக்க உள்ளது. மனித உரிமைகள் பேரவையில் 2019 நிறைவேற்றப்பட்ட 40/1 தீர்மானத்திற்கு வழங்கிய இணை அனுசரணையில் இருந்து விலகப் போவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்ததை அடுத்தே இலங்கை விவகாரம் இம்முறை முக்கியத்துவம் பெறுகின்றது. இணை அனுசரணையில் இருந்து வெளியேறுவது என்ற தீர்மானம் அமைச்சரவை எடுத்துள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அது குறித்து உத்தியோகபூர்வ முடிவை புதன்கிழமை காலை 10 மணிக்கு மனித உரிமைகள் பேரவையில் அறிவிக்க உள்ளார். அமைச்சரின் அறிவிப்பு குறித்து உடனடியாக விவாதம் எதுவும் இடம்பெறாது என தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சரின் அறிக்கையும் மிகவும் சுருக்கமானதாக 10 நிமிடங்களை கொண்டதாகவே இருக்கும் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளில் வெளியாக அநேகமான நாளேடுகள் ஜெனீவா கூட்டத்தொடரை பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்த செய்தியாக, பிப்ரவரி 26 வாபஸ் குறித்து ஜெனீவாவுக்கு இலங்கை முறைப்படி தெரிவிக்கும் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. தீர்மானத்தை வாபஸ் பெற எந்த ஒரு வெளிநாடுகளின் உதவியையும் இலங்கை நாடாது எனவும் அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன எதிர்வரும் 26th புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்மட்டத்திற்கு தீர்மானம் 40/1 வழங்கப்பட்ட இணை அனுசரணையை வாபஸ் பெறும் அரசாங்கத்தின் தீர்மானம் பற்றி தெரிவிப்பார் என குறிப்பிடப்படுகிறது. இனி அடுத்ததாக,
புதிய திட்க அதிவேக பாதை மக்களிடம் கையளிப்பு என்ற தலைப்பில் கட்டமிடப்பட்ட செய்தியாக செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கின்றது. அதனை பார்க்கலாம். அந்த வகையில் தெற்க அதிவேக வீதியின் மாத்தறை அம்மந்தோட்டை இடையிலான பகுதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட பிரதம அதிதிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பகுதி இலங்கையில் இதுவரை அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உயர்ந்த தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அதிவேக வீதியாகவும் இது காணப்படுகின்றது. மாத்தறை அம்மாந்தோட்டைக்கு இடையிலாக அமைக்கப்படும் இந்த வீதிக்காக 16,870 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இனி மற்றும் ஒரு செய்தியாக, ஐநா பேரவை தலைவருடன் இலங்கை வெளிவிவகார செயலாளர் சந்திப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கின்றது. ஐநா மனித உரிமை பேரவையின் 43rd கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை வெளிவிவகார செயலாளர் ரவிநாத் ஆரியசிங்க ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவை தலைவரை சந்திக்க உள்ளார். இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கும் மனித உரிமைகள் பேரவையின் 43rd அமர்வுக்கு முன்னதாக 2015 அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்ட 30(1) மற்றும் 2017 மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட 34(1) ஆகிய பிந்தைய தீர்மானங்களை தோற்றுவித்த இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு குரல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் குறித்த 2019 மார்ச் மாதம் 40(1) தீர்மானத்திற்கு வழங்கிய இணை அனுசரணையை இலங்கை அரசாங்கம் திரும்ப பெறுவதற்கான தீர்மானம் குறித்து வெளிவிவகார செயலாளர் ரவிநாத் ஆரியசிங்க மனித உரிமைகள் பேரவையின் தலைவரான தூதுவர் எலிசபெத் டிச்சிக்கு விளக்கினார். கடந்த புதன்கிழமை வெளிநாட்டு உறவுகள் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன சமர்ப்பித்த அமைச்சரவை விஞ்ஞாபனத்தை தொடர்ந்து இந்த தீர்மானத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்ததாக தற்போது ஜெனீவாவில் இருக்கும் வெளிவிவகார தலைவரிடம் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். இந்த தீர்மானம் வியாழக்கிழமை பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டது என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய நாளில் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியாக, ஓமந்தையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிபெண்டர் மோதி கோர விபத்து, 6 பேர் சாவு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. வளம்புரி பத்திரிகை பொறுத்தவரையிலும் அதே செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஓமந்தையில் பஸ் கார் விபத்து, 4 பழி, 20 பேர் படுகாயம், பஸ் தீயிட்டு எரிப்பு, போலீஸ் எஸ்டிஎஃப் குவிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. அதேபோல் காலை கதிர் பத்திரிகையில், தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த இலங்கையை இருக்க வேண்டும், ஐநா தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக லங்காதீபு பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில், நுரைச்சோலை அனல் மின் நிலையம் புனரமைப்பு பணிகள் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் அந்த புனரமைப்பு பணிகளுக்காக 69 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய லங்காதீபு பத்திரிகை பிரசுரமாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில், தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக பரவி வருகின்றது. இந்த நிலையில் தென்கொரியாவில் இருந்து இலங்கைக்கு வரும் விமானம் வழியாக இலங்கைக்கு வரும் பயணிகளை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரமாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக மலையக செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், 5 வருட திட்டங்களை 3 மாதங்களில் செய்து முடிக்க முடியாது, கண்டியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. நாம் 5 வருடங்களில் மேற்கொள்ள திட்டமிட்ட விடயங்களை 3 மாதங்களில் செய்து முடிக்க வேண்டும் என சிலர் எதிர்பார்க்கின்றனர். நாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், அதற்கு போதிய கால அவகாசம் தேவை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை கண்டி அவன்கள மண்டபத்தில் இடம்பெற்ற கண்டி மாவட்ட கிராம அதிகாரிகளின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். முன்னைய ஆட்சியாளர்கள் பெற்ற கடனை, குறிப்பாக 2019 ஆண்டு பெற்ற
கடனை திருப்பி கொடுக்க நாம் குறை நிரப்பு பிரேரணையை சமர்ப்பித்தால் எதிர்க்கட்சியினர் அதனை அனுமதிக்க முடியாது என்று தடை போடுகின்றனர். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் குடும்பங்களுடன் சேர்ந்து கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணத்தை வழங்க நாம் உட்பட்ட போது முடியாது என்று எதிர்க்கட்சியினர் தடை போடுகின்றனர். எனவே அடுத்த தேர்தலில் நாம் முழுமையான வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றுள்ளோம். கிராம அதிகாரிகள் என்போர் ஒருவரின் பிறப்பு முதல் மரணம் வரை சகல விடயங்களிலும் பங்கெடுப்பவர், ஒரு கிராமத்தின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றுபவரும் கிராம அதிகாரி தான். பிரித்தானியர் காலம் முதல் அவர்கள் கௌரவமாகவே நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இனி அடுத்ததாக சர்வதேச செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வியாழன் வளிமண்டலத்தில் 0.25% தண்ணீர் நாசா என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. வியாழன் கிரகத்தின் வளிமண்டலத்தில் காணப்படும் மூலக்கூறுகளில் 0.25% அளவுக்கு தண்ணீர் உள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு கழகமான நாசாவின் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் வியாழன். வாயுக்கள் சூழ்ந்த இந்த கிரகத்திற்கு பல சந்திரன்கள் உள்ளன. நாசா 1989 கலிலியோ விண்கலத்தை வியாழன் ஆய்வுக்கு அனுப்பியது. அது 1995 வியாழன் கிரகணத்தின் துணைக்கோளான யூரோப்பாவில் 10 கிலோமீட்டர் அளவிற்கு கனமான ஐஸ் கட்டி படிவங்கள் உள்ளதாக தெரிவித்தது. அதனால் பெரிய கடல்களும் ஏரிகளும் இருக்க வாய்ப்புள்ளதாக கருதப்பட்டது. இந்நிலையில் 2011 நாசா வியாழனை ஆராய ஜூனோ விண்கலத்தை அனுப்பியது. அது அனுப்பிய தகவல்களின் அடிப்படையில் நாசா விஞ்ஞானிகள் ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளனர் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இந்திய செய்திகள் குறித்த அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக இன்று இந்தியா செல்லும் அமெரிக்க ஜனாதிபதி பலத்த பாதுகாப்பு, 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு என்ற தலைப்பில் செய்தியொன்று பிரசுரமாக இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக 2 நாட்கள் பயணமாக இன்று இந்தியா வருகை தருகிறார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2017 ஜனவரி 20 பதவியேற்றார். அவரது பதவிக்காலம் விரைவில் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் இறுதியில் இடம்பெறவுள்ளது. குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் 2வது முறையாக போட்டியிட உள்ளார். இதற்காக அவர் தேர்தல் பிரசாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். இதற்கிடையே ட்ரம்ப் பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவில் அதிகமான இந்தியர்கள் உள்ளனர். அவர்களின் வாக்குகளை கவர்வதற்காக ட்ரம்ப் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அதன்படி அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக ட்ரம்ப் 2 நாட்கள் பயணமாக இன்று இந்தியாவிற்கு வருகை தருகிறார். அவருடன் மனைவி மெலனியா, மகள் இவான்கா, மருமகன் ஜாரட் குஷ்னர் மற்றும் முக்கிய அதிகாரிகளும் வருகை தரவுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்க செய்தி குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியாக பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை என்ன என்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 43வது கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும் என்பதும் அவர்களுக்கு நீதி எவ்வாறு கிடைக்கப் போகிறது என்பதும் தற்போதைய சூழலில் ஆராயப்பட்டு வருகின்ற மிக முக்கிய விடயமாக மாறியிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் 2015 ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை குறித்த 3/1 என்ற பிரேரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன 26 ஜெனீவா பேரவையில் இலங்கை சார்பில் உரையாற்றும் போது வெளியிட இருக்கிறார் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்க செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில் குறுகிய அரசியல் நலன்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. இயற்கை அனர்த்தங்களுக்கு அப்பால் உயிர் உடைமை அழிவுகள் அதிக அளவுக்கு இடம்பெறுவதற்கு உண்மையான காரணம் என்ன? கடந்த பல நூற்றாண்டுகளாக படையெடுப்புகளின் போது உயிர்கொலைகள், வல்லுறவுகள், சொத்தழிப்புகள் போன்ற கொடூரங்கள் இடம்பெற்றிருந்ததை உலக வரலாறு கூறுகிறது. இப்போது அணு ரசாயன ஆயுதங்களின் கண்டுபிடிப்புகளே உலகை மிகவும் அபாயமான நிலையில் வைத்திருப்பதாக தென்பட்டு
வெளிப்படுகிறது. ஆனால் இவை யாவற்றுக்கும் அடிப்படை காரணம் மனிதர்களின் சிந்திக்கும் முறையே தவிர ஆயுதங்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலில் ஆழமாக வேரூன்றியுள்ள அடிப்படைவாதம் பழமைவாதம் என்பனவே உலக மதங்களின் புனித தன்மைக்கும் போதனைகளுக்கும் சமூக கட்டமைப்புக்கும் எதிரானவையாக மாற்ற முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துபவையாக தோன்றுகிறது. தொடர்பாடலின்மை, மொழியறிவு, வறட்சி, புரிந்து கொள்ள தவறுதல், பெரும்பான்மை குழுக்கள், சிறுபான்மை குழுக்களை நசுக்குகின்றமை போன்றவையே வெறுப்புணர்வு ஏற்படுவதற்கும் மதம், இனம், மொழி, நிறம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு வேறுபட்ட ஆட்கள் மத்தியில் விரோதத்தை பரப்புவதற்கும் அடிப்படை காரணங்களாகும் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் சிறிய மற்றும் சிறுபான்மை கட்சிகளை அழிப்போருக்கு எதிராக மாபெரும் சக்தியாக உருவெடுப்போம் என்ற சிறிய தலைப்புடன் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் சிறுபான்மை கட்சிகள் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து நிற்பதை புலப்படுத்தும் வகையிலும் அந்த சித்திரம் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இனி மற்றும் ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.